பிஜி ஏற்கனவே சொன்னது போல ஒரு அதிசயமான ஊர், இந்தியாவில இருந்து உடஞ்சி போன ஒரு சில்லுன்னு கூட சொல்லலாம். பிஜி மக்களை பத்தி நான் போடுற இது ரெண்டாவது பதிவு. முதல் பாகம் பார்க்கலன்னா மேல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. பிஜி மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவம். 99% பேர் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க. இங்க தென்னிந்தியாவில இருந்து வந்த மக்கள், அதாவது கேரளா அப்புறம் தமிழ்நாடு இங்கேருந்து வந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஹிந்துவிசம் அப்புறம் வந்து இஸ்லாம், இந்த ரெண்டு மதத்தை பின்பற்றுறாங்க. ஏன்னா தேவையே இல்லாம இப்ப மதத்தை இழுக்கிறங்கிறதுக்கு காரணம் இருக்கு. வெல்கம் டு யாத்திரை, நான் உங்க யாசர். இங்க கூட சேர்ந்து பயணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க, இன்ஸ்டாலையும் ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்தியன் டயஸ்பரா, அதாவது இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன மக்கள், இவங்கள பற்றி முக்கியமாக தமிழர்கள் பற்றி ஆராயறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ இவங்களோட நம்ம தமிழ் மக்கள் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போய் வெவ்வேறு தீவுகள், அதாவது முக்கியமாக தீவுகளில் இருக்கிற மக்களை நான் ஆராய்வேன். இதுக்கு காரணம் என்னன்னா, தீவில் வந்து வெளி ஏரியாவிலேருந்து கம்யூனிகேஷன் வர்றது கம்மிங்கிறதுனால நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கும், அட்லீஸ்ட் ஸ்லோவாக மூவ் ஆகுங்கிறது என்னோட ஒரு ஐடியா. ஸோ இதை பார்க்கும்போது ஃபிஜி ஒரு நாட்டில் எனக்கு வந்து தமிழ் மக்களை பத்தி ஆராயணும்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அவங்களை பத்தி ரொம்ப படிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க தமிழே பேசுறது இல்லைன்னும். அதே மாதிரிக்க தென்னிந்தியாவிலேருந்து வந்த வேற சில தமிழை ஒற்றி உள்ள பாஷை, அதாவது மலையாளம் போல தமிழை ஒற்றி இருக்க பாஷையில யூஸ் பண்றவங்களும் இன்னைக்கு வந்து அந்த மலையாளமும் யூஸ் பண்ணல. ஆனா இவங்க வந்து தன்னைத்தானே தமிழர்கள் இல்ல மலையாளிகள் என்று சொல்லிக்கிறாங்க. மலையாளி மக்கள் வந்து தன்னை வந்து மலபாரிஸ்னு சொல்லிக்கிறாங்க, தமிழ் மக்கள் வந்து தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க என்னத்தை கொண்டு போனாங்களோ, என்னத்தை இப்போதைக்கு ரீடெயின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கலாச்சாரம், அதாவது ரிலிஜியஸ் கலாச்சாரத்தை தவிர வேற எந்த இதுவும் நம்ம இந்தியாவிலிருந்து இன்னும் ரிட்டைன் பண்ணல. ரிலிஜியஸ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னா, இவங்க ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து இன்னும் ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. ஒன்னு, நம்ம மறந்த தெருக்கூத்து, தைப்பூசம். தைப்பூசம் இன்னமும் நம்ம தமிழகத்துல கொண்டாடுறோம், ஆனா தெருக்கூத்து இது போல அழிந்து வரக்கூடிய கலைகள் இதெல்லாம் வந்து அவங்க என்னத்துக்கு கொண்டாடுறோம்னே தெரியாம இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிளப்பாட்டு மலையாளத்து கேரளாவில் வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப ஃபேமஸா பாடக்கூடிய மாப்பிளப்பாட்டு இன்னும் அங்க வந்து அவங்க வந்து நிந்தே ஒப்பாந்தே கன்யாயே தேமோலே. இவங்க யூஸ் பண்ற இந்த நாடகமோ இல்ல தெருக்கூத்தோ இல்ல தைப்பூசமோ இல்ல வந்து மாப்பிள்ள பாட்டோ மொய்தீன் பாட்டோ, இந்த பாட்டுல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வேணா மலையாளமோ இல்ல தமிழ் வேர்ட்ஸாவே இருக்கலாம், ஆனா இவங்க வந்து முழுக்க முழுக்க பேச்சை இழந்துட்டாங்க. பேச்சை இழந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க தமிழ்ல சர்வ சாதாரணமா பேசணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களால பேச முடியாது. தமிழகத்துல இறந்து வர்ற கலையான தெருக்கூத்து, தெருக்கூத்துல இவங்க வந்து யூஸ் பண்ற சொற்கள் பாத்தீங்கன்னா பிஜி பாத், அதாவது ஹிந்தியோட ஒரு கலப்படம், அந்த பாஷையை தான் யூஸ் பண்ணி இவங்க வந்து தெருக்கூத்தே நாடகம் அரங்கேற்றாங்க. இவங்க வந்து இது வரைக்கும் ரீடைன் பண்ணிருக்க வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நாடகம், தைப்பூசம், சங்கம், கீர்த்தனை, அப்பா அம்மா, இது போன்ற ஒரு ரொம்ப கம்மியான சொற்களை தான் இவங்க வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. தமிழகத்துல ஆரம்ப காலத்துல பிரபலமா இருந்த சிவ வழிபாடும் முருகர் வழிபாடும் மற்றது மாரியம்மன் இது போல உள்ள வழிபாட்டு தான் அங்க வந்து நிலைச்சு நிக்குது இன்னை வரை. என்னதான் இவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து தமிழ்லயோ இல்ல மலையாளத்திலேயோ கொண்டாடப்பட்டாலும் இவங்க வந்து நினைச்சு வச்சிருக்கிறது என்னன்னா, தமிழ் வந்து ஒரு வழிபாட்டு பாஷை, இது வந்து அன்றாட வழக்கத்துல யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு சிந்தனையா இருக்கு. இவங்க இன்னொரு விஷயம் இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா சர்நேம்ஸ், அதாவது ஜாதி பெயரை வந்து தன்னோட பெயர்ல இணைச்சிக்கிறது. நம்ம தமிழகத்துல தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜாதி பெயரை இணைச்சிக்கிறத ஸ்லோவாக நிறுத்தி இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஜாதி பேரே இருக்காதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து, ஆனால் நம்ம இன்னும் ஜாதியை முழுமையாக ஒழிச்சிட்டோமா இல்லை. அதே சமயத்தில் இவங்க வந்து ஜாதி பேரை இன்னமும் வச்சிருக்காங்க, ஆனால் ஜாதி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை தவிர ஜாதிங்கிறது வந்து ஒரு பெருசாக தெரியலை. என்னடா நம்மனாலேயே இங்கிலீஷ் கலக்காமல் தமிழ் பேச முடியலையே அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை, இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக முடிவு உங்கள் கையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காட்டியும் என்ன சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்காண்டி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு பதிவுடன். வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம். இது உங்கள் யாத்திரை, நான் உங்கள் யாசர். நன்றி.